இது பேர் வாய் வாய் பொழக்குது பார்த்தியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்னன்னா, அக்கா நீங்கள் வச்சிருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் ஒரு டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கிட்ட என்னென்ன மீன் இருக்கோ எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அல்லிகேட்டருக்கிற பற்றியும் தாங்க, அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம வாங்கின ரெண்டு கோல்டன் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டு. அப்புறம் அந்த இது இந்த மீனெல்லாம் வந்து நம்ம 100 மீன் வாங்கினோம்ல, 100-150 மீன் வாங்கினப்போ இருந்தது தான் இந்த ஜீப்ராவில். இது வந்து டைகர் ஃபிஷ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஜீப்ரா மாதிரியே அழகாக ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மீனுங்க தான் இது, இந்த கோல்டு இது எல்லாமே இந்த இது இது அதே இதில் வந்தது தான். அந்த 150 மீனில் மிஞ்சினது இதில் கொஞ்சம் இருக்குது, அது இல்லாமல் இதில் கொஞ்சம் இருக்குது, அது இதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக அந்த கோல்டு ஏஞ்சல் கோல்டு ஏஞ்சல் தான் இதில் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த கோஸ்ட் ஃபிஷ் இருக்குல்லங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அந்த கோஸ்ட் ஃபிஷ் வந்து ஒன்று இந்த பானைக்குள்ளே இருக்கும், இல்லை இதுக்குள்ளே இருக்கும், இந்த கோஸ்ட் ஃபிஷ் வந்து இந்த ரெண்டு இந்த பானைக்குள்ளே அந்த பானைக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் அந்த பிளாக் கலரு கிளீனர் ஃபிஷ் அதுவும் அது கூட மிங்கிள் ஆயிக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தொட்டி அப்படின்னா இது ஒன்று, ஃப்ளவரானுக்குள்ள தொட்டி ஒன்று, ரெண்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ளவரானு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம். இது ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த ஏஞ்சல் சாப்பாடு போட வரேன்னு சொல்லி வயல அந்த பெரிய ஏஞ்சல் வந்து செத்துருச்சு, இப்ப இந்த ஏஞ்சல் தான் இருக்குது. இப்படி வந்து இந்த எல்லோ கலர் வால் இருக்குல்ல, இந்த டைகர் கப்பி, அது என்ன கப்பினே தெரியல. அந்த கப்பி வந்து நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு வந்தப்ப இருந்தது. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒண்ணுக்கு ஒண்ணு அதிக அளவுக்கு அதிகமா சந்தப்படாது. ஏய் நீ என்ன என்ன வந்து பாத்துக்கிட்டு இருக்க, இது வந்து முதல்ல இருந்தே இருந்தது ரொம்ப அழகா இருக்கு. இதுல பாரு, இதுல இருக்கிற ஏஞ்சல் பாரு, எல்லாமே நல்லா. அம்மா இங்க பாரு, ரக்கை இருக்குது முதுகு கிட்ட. ஆமா, அது ஒரு ஆரஞ்சு வித் கோல்டன் ஏஞ்சல் ஒண்ணு, ஆரஞ்சு ஏஞ்சல் தனியா ரெண்டு இருக்குது, ஒயிட் கலர் இருக்கு. பலூன் ஃபிஷ் இதுலதான் இருக்கு. நம்ம முதலே பலூன் ஃபிஷ் வாங்கி செத்துருச்சுல, இப்ப வாங்கின பலூன் ஃபிஷ்ல ஒன்னு ரெண்டு இருக்கு. பிளாக் கலர் பலூனும் இருக்கு. அதுக்கப்புறமா இருக்கிறதுலயே கொடூரமான மீன் இதுதான் போனா. இது இதோட பல்ல பாத்தீங்கன்னா பயந்துருவேன், நானே பார்த்து பயந்துட்டேன் இதோட பல்ல பார்த்துட்டு. ஏ பிரானா வாங்கினதை விட இப்ப கொஞ்சம் கலர் ஆயிடுச்சுல்ல. ஏ இதோட வால் பாரு பூனா, ஏதோ கடிச்சு வச்சிருக்குது. இதுங்களுக்குள்ளேயேதான் இதுங்க ஏதாவது கடிச்சு வச்சிருக்கு. சாப்பாடு போடாம சண்டை போட்டு இதுங்க பல்லு வந்து பயங்கரமான பல்லு. இங்க தெரியுதா அதோட பல்லு எப்படி இருக்குன்னு. ஏய் இதோட பல்லுங்க பாரு பூனா, மனுஷங்க பல்லு மாதிரியே இருக்குது. நான் கூட நினைச்சேன் இது எப்படிடா இது மனுஷங்களை கடிக்கும் அந்த அளவுக்கு இதுக்கு பல்லு இருக்கான்னு. ஆனா இப்ப பார்த்தது தான் தெரியுது. கண்ணை பாரு, உருட்டி உருட்டி பாக்குது, முட்டை கண்ணாட்டம். அதே 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 வாயை பொளக்குது பாரு. அதுக்கு தெரியல, அதோட ஜோடி ஒண்ணு செத்துருச்சு. நாலு வாங்கினம்ல, மூணுதான் இருக்குது. ஒண்ணு வந்து கீழே குதிச்சு அதுவே செத்துருச்சு. இது ஒண்ணு பாரு, இங்க சுத்திட்டே தெரியுது. இது என்னைக்கு அடி வாங்கி அழுகு போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம இனி அடுத்த மீன் பாக்கலாமா. இதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த கோல்டன் ஃபிஷ் கொஞ்சம் போட்டாங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இங்க பாரு, இவர் சின்னது ஷார்க், சின்ன ஷார்க்கு, பெரிய ஷார்க்கு. அது பாரு, அது சின்ன ஷார்க்கு, பெரிய ஷார்க்கு, ரெட்டைல் ஷார்க்கு. அதாவது பாரு, ஒயிட் கலர்ல தெரியுது. இதுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணிய மாத்தி மாத்தி டயர்ட் ஆயிருச்சு. அப்பமும் சொன்னாங்க, அந்த இது என்னது ஷார்க்கு போட்டாலே தொட்டி கிளீன் இருக்காதாமா, எப்ப பார்த்தாலும் அழுக்காயிட்டே இருக்குமாமா, என்னதான் பண்றது, வாரத்துக்கு 3 டைம் கழுவுனாலும் இப்படிதான் இருக்கு. சரி, நீ நாளைக்கு கழுவி எடுத்துடலாம். சரியா, ஆமா, இவ்வளவு பெருசு இருக்குது, பயமா இருக்குது. எனக்கே பயமா இருக்கு, பெரிய மரப்பள்ளி மாதிரி இருக்கு. பள்ளி மாதிரியே இருக்குது. இதுங்கெல்லாம் பேர் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்குது. எல்லாம் ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சது. சரி, நீ அடுத்தது வேற மீன் பாக்கலாமா. என்ன இப்போ வந்தாச்சு எல்லாரும், என்ன சொந்தக்காரங்களே வந்துட்டீங்களா? சரி போங்க, போய் படுத்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சுல, போ. சரி, சேவல் இருந்தது விட கொஞ்சம் பெருசாயிடுச்சு, அப்படி சொல்லக்கூடாது, அது கொஞ்சம் பெருசாயிடுச்சு. என்ன பார்த்துட்டே இருக்கிறீங்க, பசிக்கலையா இல்லையா?
சாப்பாடு போடுதான் அக்கா அப்போ இந்த கோழி இப்ப ஒண்ணு புதுசா வாங்கின கோழி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அந்த கோழி பாரு அது என்ன ஸ்பீடா கட் பண்ணி திங்கும் தெரியுமா பாபா வாங்கி வா அப்படி எல்லாம் பிச்சு போட்டேன்னா திங்காது இது பார் அபியம்மா பாபா 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 கயிறு கட்டி போட்டுருக்குதுன்னா இப்பதான் புதுசா வாங்கின கோழி இது இருந்து பழகிட்டேன் சாப்பிடுவான் இது கையவே கொத்துது இது எப்படி கடிக்கு தெரியுமா சேவல் அதனால நல்ல பழகு தானா இங்க வா இங்க வா பாபா பாபா பா நானே வரமா இந்த பா 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 வெரி குட் நாளைக்கு மாத்திடலாம் வயிறெல்லாம் உப்பி பெருசாயிருச்சு குடுங்க குடுங்க என்னுடைய எதுக்கு அதெல்லாம் திங்காது அவ்வளவு பெரிய மண்டையே இதுக்கு இருக்கும் இங்க வா டேய் சாப்பாடு போடுந்தா இங்க வா இங்க வா அது வரும் பாரு கொஞ்சம் கருப்பாயிருச்சு சோ சேட் எனக்கு வேற நல்ல கலரான ஃப்ளவரான் வாங்கிட்டான் இல்ல வேற வாங்கிக்கலாம் சரியா இதோட பல்ல நான் பாத்துட்டேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ் எல்லாமே பார்த்தாச்சு அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருந்த மீன் எல்லாமே பார்த்தாச்சு இல்ல உங்களுக்கு எங்க கிட்ட இருந்த மீன் எல்லாமே காட்டி கொடுத்தாச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஃபிஷ் டூர் போடுங்க என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வேண்டிய இந்த வீடியோ இனியும் எனக்கு நிறைய பெரிய பெரிய மீன் எல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு சரி பாப்போம் இப்ப எங்க அர்ஜுனே நல்ல விதமா இருக்கு அர்ஜுன் நல்லா இருக்கும் போது அது எதுக்கு திருப்பி வந்து செட் ஆகுறதுக்குள்ள அர்ஜுன் எல்லாம் வந்து செட் ஆகுறது கூடுமா கொஞ்சம் பாக்கலாம் சரியா இனிய பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் நான் இன்னும் யோசனை பண்ணி மைண்ட்ல வச்சிருக்கேன் வேற ஏதாவது வெரைட்டியான மீன் வாங்கினா கண்டிப்பா அவங்களுக்கு போடுவேன் இந்த வீடியோல பாத்துட்டு உங்களுக்கு என்னென்ன மீன் பிடிச்சிருக்கு எங்க கோழிங்க பிடிச்சிருக்கா இல்லையா ஃபின்சஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க இதோட நாங்க வந்து இன்னைக்கு கிளம்புறோம் இனி அடுத்து வேற ஐடியால வேற வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் சண்டை போடுது